ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாசிக் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான பானிபூரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பானிபூரி அதுக்கப்புறம் அந்த பானி மசாலா எப்படி வந்து ஈஸியாக வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்குன்னு நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தான் வந்து கடையில் வாங்கினாலுமே நமக்கு வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியாது இல்லையா பணம் வந்து ரொம்ப செலவாகும் ரெண்டாவது வந்து நம்ம ஸ்ட்ரீட் சைடில் வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறனால குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு ஹெல்தியானு தெரியாது இல்லையா ஸோ வந்து நம்ம வீட்டிலே எப்படி ஹெல்தியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னாங்க பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து அந்த அளவுக்கு ஹெல்தி இல்லை வீட்டில் செஞ்சாலுமே வந்து அந்த அளவுக்கு ஹெல்தியான்னு தெரில ஸோ வந்து வெளியில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இல்லையா நம்மளே செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு ஸோ வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வீட்லேயே வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் உங்களுக்கு வந்து புளி ஊறி இருந்துச்சு உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ரெசிபி செஞ்சு முடிக்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் உருளைக்கெழங்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நாலு உருளைக்கெழங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மசிச்சு விட்டா நல்லா மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க புளியை வந்து நான் நல்லா கரைச்சிட்டு சைடில் வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து உருளைக்கெழங்கையுமே வந்து தோல் உளிச்சிடலாம் இதுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில்லி பவுடர் இருக்குது இல்லையா வரமிளகாய்த்தூள் அது உப்பு இது மட்டும் இருந்தாலே போதும் இந்த மசாலா வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் பல்லேரி வெங்காயம் மீடியமான சைஸ் பல்லேரி வெங்காயத்தை வந்துட்டு நான் எடுத்துருக்க உருளைக்கிழங்கு அளவுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் பல்லேரி வெங்காயத்தை எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் மற்றபடி உங்களுக்கு கரம் மசாலா சாட் மசாலா அப்படி இப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாதுங்க நீங்கள் வந்து சிம்பிளாக தூள் உப்பு வெங்காயம் உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் கிடைக்கும் பானையுமே அப்படிதான் நம்ம புளி பேஸ்ட்டு பானை அப்படின்னு தனித்தனியாக ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் வந்து உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்ககிட்ட மேஷர் இருக்குது அப்படின்னா அதை கூட வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கடையில் தான் வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாதுங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குறைவான பொருளை வச்சு வீட்லேயே இனிமேல் செஞ்சு கொடுத்து அசந்துக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போய்ட்டு வராங்க அப்படின்னா வந்தவொடனே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாயிடுவாங்க இல்லையா ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வீட்லேயே ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் வெங்காயம் வந்து இன்னும் பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு சின்ன சைஸ் வெங்காயம் கூட கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒரு வெங்காயம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நான் பொடி பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இது கூடையே வந்துட்டு மல்லி இலை வந்து சேர்க்க விருப்பம் அப்படின்னா கொஞ்சமாக அதையுமே ரொம்ப பொதுசாக அறிஞ்சிட்டு தான் சேர்க்கணும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம பானிலேயே கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் இல்லையா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக காரத்துக்கு வந்து தூள் சேர்த்துருக்குறேன் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் காரம் வந்து உங்கள் குடும்பத்தோட அளவு தான் ஸோ வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெங்காயம்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பானி ரெடி பண்ணிக்கலாம் பானிக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு அஞ்சாறு புதின வேலை சேர்த்துக்கிறேன் புதின ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு வந்து காரம் போதும் ஒவ்வொருத்தர் காரம் இன்னுமே நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு மிளகாய் வந்து சேர்த்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம மிளகாயத்திலுமே சேர்க்க போகிற மறுபடியும் ஸோ வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் பானி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா அப்புறமா செக் பண்ணிவிட்டு இன்னும் தே தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அரைக்கும் போதே ரொம்ப சேர்த்துற வேண்டாம் இப்போ வந்து இது எல்லாமே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து அரைச்சதுக்கு அப்புறமா இதை வந்து வடிகட்டுவாங்க ஒரு சிலர் நான் வந்து வடிகட்டலை புதினா கொத்தமல்லி இலைங்கிறது வந்து தான் இல்லையா ஸோ வந்து அந்தளவுக்கு குறை குறைப்பாக இல்லை நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடுச்சு வடிகட்டில் அப்படியே தான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இது கூடையே வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சீரகத்தூளாக எங்கிட்ட கடையில் வாங்கினது இல்லை நான் கொஞ்சமாக சீரகத்தை வந்துட்டு நல்லா இடித்து தான் சேர்த்துக்க போகிறேன் உங்கள் கிட்டே தூளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் சேர்க்குறப்போ உங்களுக்கு செரிமானத்துக்குமே நல்லது வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக வேண்டி தான் இதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் இருக்கிற ஓட்டிகிட்டு இருக்கிறதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலை சேர்த்துக்கேன் அதில் நல்லாவே நீங்கள் தண்ணி சேர்க்கலாம் பா நீங்கள் ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் இல்லையா இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு புளி தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் செக் பண்ணிட்டு கடைசியாக வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்பேன் இப்போ வந்து புளியை வந்து கரைச்சி வச்சு அந்த தூசியெல்லாம் எடுத்துட்டேன் இருந்தாலுமே வந்து ஒரு டைம் வடிகட்டிட்டு கட்டிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து புளி பேஸ்ட் வந்து அதில் வந்து லைட்டாக சுகர் ஆட் பண்ணுவாங்க இல்லையா அது இனிப்பாக இருக்கும் நீங்கள் தனியாக ரெடி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து இந்த பானையோடையே புளி தண்ணி சேர்த்துட்டு அது கூடயே கொஞ்சமாக வந்துட்டு வெல்லமும் நாட்டு சர்க்கரையோ வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே டேஸ்ட்டு கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப இனிப்பாக அந்த இனிப்பு சுசு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது அந்த இனிப்பே பிடிக்காது ஸோ வந்து நான் கொஞ்சமாக தான் ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதில் வந்து காரத்துக்கு ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் முன்னாடி சேர்த்துருந்தேன் இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் இப்போ சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பத்தல அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் இன்னுமே திக்காக தான் இருக்குது ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் இப்போ வந்து நமக்கு பானியுமே ரெடி இதை வந்து நம்ம தனியாக புளி பேஸ்ட்டு பானி தனியாக செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா டைம்மே வேஸ்ட்டு அது வந்து இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அந்த வேலை மிச்சம் தான் நீங்கள் இதுலேயே சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதே டேஸ்ட்டு கிடைக்கும் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் பானி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோவில் தான் வந்து உங்களுக்கு லென்த்தாக தெரியுது இப்போ மசாலாவும் ரெடி பானியுமே ரெடி இப்போ வந்து ஜஸ்ட்டு பூரியை மட்டும் பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் இந்த பூரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையிலேயே வந்து ரெடிமேடாக கிடைக்குது நம்ம ஊர்லலாம் எல்லாம் சந்தையில் கூட கிடைக்கிது சின்ன சின்ன பேக்கெட்டில் கிடைக்குது ஸோ வந்து அந்த மாதிரி நான் வந்து ரெடிமேட் பேக்கெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் கடையில் வாங்குறோம் அப்படிங்கிறத காட்டிலும் இது வந்து பெட்டர் இல்லையா ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பானியும் மசாலாவும் வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு பூரி மட்டும் நான் வந்து ரெடிமேடாக வாங்கிக்கிட்டேன் ஜஸ்ட் வந்து அப்போ மட்டும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிற மாதிரியா இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பூரியை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் சாதாரண அப்பள மாதிரி உங்களுக்கு வந்து போட்டோன்னே பொரிஞ்சு வராது நீங்கள் வந்து எண்ணெய் காஞ்சிருந்தாலுமே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு தான் பொரிஞ்சு வரும் ஸோ வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை ரெண்டு பக்கம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவுமே அதிகமாக ஆகாது உங்கள் குடும்பத்துக்கு வந்து தாராளமாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நீங்கள் கடையில் சாப்பிட்றதுக்கும் நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்குமே உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் கம்மியாக பைசா செலவாகும் பட் வந்து நம்ம நிறைய வயிறார சாப்பிட்டுக்கலாம் அடிக்கடி இல்லைனா கூட ஆசை வரப்போ நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்தி தான் இல்லையா ஸோ வந்து வீட்டில் செஞ்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா பூரியும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எப்படி எப்பயுமே எப்படி சாப்பிடுவீங்களோ லைட்டாக மேலே வந்து பூரியில் வந்துட்டு ஓட்டை போட்டுட்டு மசாலா கொஞ்சம் அதுக்கப்புறமா அந்த பானி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கிற அதே மாதிரியான டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வந்து எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சர்வ் பண்ணிட வேண்டி இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணேங்க இதை நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ வந்து எனக்கு அந்த ஓட்டை போடுறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது புரி வந்து நொறுங்கிருமோ அப்படின்னா அப்படிலாம் இல்லை நல்லாவே ஹார்டாக இருக்குது இதில் வந்து கொஞ்சமாக மசாலா சேர்த்துட்டு இதில் கூடயே பானி சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் பானியுமே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நீங்கள் பார்த்துருந்திங்கனால தெரிஞ்சிருக்கும் மசாலாவுமே உருளைக்கிழங்கு மட்டும் நமக்கு வெந்திருந்தால் போதும் ஸோ சூப்பராக இருந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பிரிஞ்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்